என் பொண்ணு கல்யாணத்தை சிம்பிளா நடத்திடாதீங்க அத்த. ஊரே திரும்பி பாக்குற அளவுக்கு நல்லா கிராண்டா நடத்தணும் அத்த. அத்த எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அத்த. இவ கல்யாணத்தை நல்லா சீரும் சிறப்புமா நடத்தணும் அத்த. இல்ல சத்ரிகா அண்ணே என்ன பேசுறீங்க நீங்க? அப்படி சிம்பிளா நடத்திடுவோமா? சந்திரிகாவோட பொண்ணுனா சும்மாவா? அதுவும் அத்தைக்கு மக பேத்தி வேற. என் பிள்ளைங்களை விட கிருபானா அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது அவளோட கல்யாணத்தை சிம்பிளா நடத்திடுவோமா? அண்ணே நீங்க சொல்ற மாதிரி ஊரே மெச்சற அளவுக்கு தான் இந்த கல்யாணத்தை நடத்த போறோம். சரி, நம்ம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். பொண்ண பெத்த சந்திரிகா அம்மா ஒண்ணுமே பேசாம சும்மா நிக்கிறாங்க. சண்முகம், அது அவங்க ரெண்டு பேரும் நான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, அதான் எனக்கு கிருபா மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்போ கிருபாவுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன் பாருங்க. அதான் அவங்களே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வாய் அடைச்சு போய் நிக்கிற இத பாரு சந்திரிகா, எனக்கு விக்ரம் எப்படியோ அந்த மாதிரிதான் கிருபாவும். இங்க இருக்கிற மற்ற எல்லா பேர பசங்களும் எனக்கு அப்படித்தான். எல்லார் மேலையும் ஒரே மாதிரிதாம்மா பாசம் வச்சிருக்கேன். ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பும் எனக்கு வைக்க தெரியாது. அது இல்லாம விக்ரம் கல்யாணத்தை பெரிய அளவில் நடத்தணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. கிருபா கல்யாணம் இந்த வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம். அதை சும்மா சாதாரணமாக நடத்திட முடியுமா? கிருபாவுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாம் இந்த கல்யாணத்தில் நடக்கும். அதே என் பொண்ணுக்கு பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சோபனா பரதநாட்டியம்னா ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லா நிகழ்ச்சியும் அவ என்னென்ன விரும்புறாளோ எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்திடுவோம், போதுமா? சூப்பர். பாத்தியா கிருபா, பாட்டி உனக்காக என்னென்னலாம் பண்றாங்கன்னு நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. எல்லாரும் சேர்ந்து என்ன பேரு பேத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இப்ப இது உங்க நேரம். அதான் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். நடத்துங்க, இன்னும் என்ன வேணாலும் பண்ணுங்க, நானும் பாக்குறேன். அப்புறம் என்ன, ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சு போச்சு. மத்த விஷயங்களை எல்லாம் பேசிடலாம், சரியா? சந்திரிகா, கிருபா உள்ள கூட்டிட்டு போமா. பாட்டி, ஒரு நிமிஷம். என்னம்மா? நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏம்மா, என்ன விஷயம்? அத்த, இந்த காலத்துல இதெல்லாம் சகஜம் அத்த. ஓ, அவங்க தனியா பேசினா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க இல்லையா? ஓகே அம்மா, இந்த காலத்துல பசங்க பொண்ணுங்கெல்லாம் எவ்வளவு போல்டா இருக்காங்க. கிருபா எவ்வளவு தைரியமா பையன்கிட்ட பேசணும்னு சொல்லிருச்சு பாருங்க. சரி, போய் பேசிட்டு வாங்க. போங்க, போட்டு போமா. நானே கேட்கலான் இருந்தேன், நல்ல வேலை நீங்களே கேட்டீங்க. எவ்வளவு சம்பாதிக்கிற? பரவாயில்ல, சொல்ல. என்னங்க எடுத்த உடனே சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறீங்க? கேட்டா பதில், திருப்பி கேட்க கூடாது, புரியுதா? சொல்ல. எல்லாம் போக 1.5 லட்சம் வருங்க. ஏண்டா 1.5 லட்சம் சம்பாதிச்சிட்டு அஞ்சனா தேவியோட பேத்திய பொண்ணு பார்க்க வந்திருக்க? ஏண்டாவா, என்னங்க டா போட்டு பேசுறீங்க? பின்ன உன்னை எப்படி கூப்பிடுவாங்க?
நீ வாங்குற சம்பளம் இந்த மேக்கப்க்கே பத்தாது. இல்ல தெரியாம தான் உன்னை கேக்குறேன். நீ என்ன தைரியத்துல பொண்ணு பார்க்க வந்த? எங்க எல்லாரும் முன்னாடி பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, இப்ப இவ்வளவு ஹார்ஷா பேசுறீங்க? இங்க பாரு, பாட்டி முன்னாடி நான் நல்ல பொண்ணு மாதிரி தெரியணும்ல, அதுக்காக தான் போய் சொன்னேன். எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. ஆளும் மண்டையும் பாரு. எங்க நான் அழகா தானங்க இருக்கேன்? டேய், நீ எல்லாம் அழகுனா அப்போ அழகா இருக்கவங்கள எல்லாம் என்ன சொல்லுவாங்க? என்னங்க கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா? ஆமாண்டா, அப்படிதான் அசிங்கப்படுத்துவேன். நான் இங்க இருக்க என் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோடீஸ்வரி ஆகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இடையில நீ வந்து அந்த பிளான கெடுக்கிற, என்ன திமிர் இருக்கும் உனக்கு? நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கேக்குதுங்க. வெறும் பிச்சை காசு, 1.5 லட்சம் சம்பாதிக்கிற உன்னை கட்டிக்கிட்டு நான் வாழணும். நான் இந்த வீட்டு மருமகளாகி கோடீஸ்வரி ஆகணும்டா. சொல்லாம கொல்லாம மரியாதையா இந்த இடத்த விட்டு ஓடிடு. இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அது மட்டும் இல்ல, இத பாரு, உன்னை யாராவது இங்க போன்ல காண்டாக்ட் பண்ணாங்கன்னா எடுக்க கூடாது, புரியுதா? இந்த வீட்டு பக்கம் தலைய பார்த்த தலைய திருப்பிடுவேன். பொண்ணு வேணும் நொண்ணு வேணும்னு நீ இங்க திரும்பி வந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ. மரியாதையா யார்கிட்டயும் ஒண்ணு சொல்லாம ஓடி போயிடு. அதுதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்லது. இவ்ளோ நேரம் நான் பேசினதுலயே உனக்கு என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்க, ஜாக்கிரத, புரிஞ்சுதா? அதே என் பொண்ணு கலருக்கு மேட்சா புடிச்சிருக்கீங்க மாப்பிள்ள, சூப்பர். என்னப்பா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டோம். சரி, நான் அப்பா அம்மா கூப்பிட்டு பேசிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். அப்பாடா, இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. வா போலாம். கிருபா, மாப்ள குன்றுவ உன்ன. போயா, போயிடு. போகிறா பேசிட்டோமோ? என்னம்மா, ஏன் உம்மன இருக்க? என்னடி பண்ற? நீ என்ன பண்றனு எனக்கு ஒண்ணும் புரியல. நீ பாட்டு கலங்காரம் பண்ணிட்டு வந்து நிக்கிற, எல்லார் முன்னாடியும் மாப்பிள்ளைய புடிச்சிருக்குங்கிற, அவன் கூட போய் தனியா பேசிட்டு வர, உனக்கு பைத்தியம் கீத்தியம் புடிச்சு போச்சா? மா, என்ன நீ? பாட்டி முன்னாடி நம்ம நெகட்டிவான ஆளுன்னு ஒரு செகண்ட் கூட தெரியக்கூடாது. அவங்க கூடவே இருந்து நம்ம குழி பறிக்கணுமா? அதனாலதான் அவங்க ரெடி ஆகுன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இப்படி ரெடி ஆயிட்டேன். எல்லார் முன்னாடியும் மாப்பிள்ளைய புடிச்சிருக்குன்னு சொன்னேன். அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னேன். என்ன பேசுன? மா, நம்ம யாரு, நம்மளோட குணம் என்னன்னு சும்மா அவங்கிட்ட ஒரு 2 விஷயத்த தான் எடுத்து விட்டேன். அதுக்கே அவன் அப்படி விடவெடுத்து போயிட்டானா பாத்துக்கோயே. அதாம்மா, இங்க வந்து தலை குனிஞ்சுகிட்டே நின்னா. இப்போ எனக்கு தெரிஞ்சு அவன் தெருவுல ஓடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அப்பாடா கடவுளே, நல்ல வேளை நீ மாப்பிள்ளைய புடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே நான் பயந்து போயிட்டேன்.
சூப்பர் டி, நீ ஏன் பொண்ணுன்னு நிரூபிச்சிட்ட. ஐயோ ப்ளீஸ், என்னைய கொல்ல பாக்குறீங்க? நான் எந்த தப்பு பண்ணல, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க ப்ளீஸ், விட்டுருங்க. எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, தயவு செஞ்சு ஒண்ணு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். வேணாம் விக்ரம், இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தூங்கலையா? இல்ல விக்ரம், தூக்கம் வரல, சும்மா உன்னை பார்த்துட்டு. பாட்டி என்னாச்சு, உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஒண்ணு இல்லப்பா, சும்மா இப்படி போனேன், உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாட்டி நான் பிரீத்திய கல்யாணம் பண்ணதை நினைச்சுதானே நீங்க ஃபீல் பண்றீங்க? முடிஞ்சு போன விஷயம், இனி இதை மாத்த முடியும்னு எனக்கு தோணல, அதுக்காக நான் கவலைப்படலப்பா. எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்த. இல்ல பாட்டி, நான் பண்ணது தப்புதான். நீங்க எனக்கு பிரீத்தியை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்தீங்க, அதான் உங்ககிட்ட சொல்லாம நான் பிரீத்தி கல்யாணம் பண்ணிட்டேன். பிரீத்தி, பிரீத்தி இல்லாம என்னால இருக்க முடியாது பாட்டி. பாட்டி, பிரீத்தி இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு நரகமா தான் இருக்கும். உங்களை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி விடுப்பா, நான் எதுவுமே உன்னை கேட்கலையே. எப்படியோ என் புள்ள சந்தோஷமா இருந்தாலே போதும், அதுதான் எனக்கு வேணும். உன் மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம பேசாம தூங்கு, படுத்து தூங்கு, போத்திக்கோ, படு, படுத்துக்கிறாய், போத்திக்கோ, நல்லா தூங்கு. அம்மா வீரமாத்தி தாயே, இது என்ன சோதனை? நான் யாருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பேரனுக்கே ஆபத்து வர்ற மாதிரி கனவு வருது. அந்த கனவு என்னைக்குமே நடக்கக்கூடாது. கடவுளே, நீ தான் எங்கள் குடும்பத்துக்கு துணையாக இருந்து எந்த கெட்டதும் வராமல் தடுக்கணும்.